வெல்கம் டு அவர் சேனல் ஆர்ஜே ஐடியாஸ். இன்னைக்கு வீடியோவில் புதினா அப்படி வீட்டில் வளர்க்குறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் நான் சொல்ல போகிற இந்த டிப்ஸ்லாம் உங்களால் ஃபாலோ பண்ண முடியும். ஸோ வீடியோக்குள்ளே போகிறது முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலாம், இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்படி கூட இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போனா தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து இதே போல் ஒரு சின்ன பாட்டில் எடுத்துக்கோங்க. அந்த பாட்டிலில் வந்து இதே போல் தண்ணி எடுத்துகிட்டு, நெக்ஸ்ட் வந்து நம்ம சாதாரணமாக வீட்டில் வாங்குகிற புதினா குச்சி இருக்குது பார்த்தீங்களா, அதை தான் வந்து நம்ம அந்த தண்ணியில் வைக்க போகிறோம். அதுக்கு வந்து மேலே வந்துட்டு கொஞ்சம் இலை இருக்கிற மாதிரி வச்சுட்டு கீழே இருக்க இடையெல்லாம் கட் பண்ணி விட்ருங்க. கட் பண்ணி விட்டுட்டு அதை வந்து தண்ணிக்குள்ளே வச்சுட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் நாள் கழித்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து குட்டி குட்டியாக வேர் விட்ருக்கும். இதே போல் நான் நிறைய குச்சி வச்சுக்கிறேன். இந்த மாதிரி வச்சுட்டிங்க அப்படின்னா கொஞ்ச நாள் கழித்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து குட்டி குட்டியாக வேர் விட்ருக்கும். ஸோ இதே மாதிரி தான் கொஞ்ச நாள் கழித்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி வேர் விட்ருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாரம் கழித்து வேர் விட்டது பார்த்தீங்கனாலே தெரியும் இவ்வளோ குட்டி குட்டியாக அழகாக வேர் விட்ருக்குன்னு. ஸோ இதை எடுத்துகிட்டு போய் அப்படியே நம்ம மண்ணில் வச்சோம் அப்படின்னா சூப்பராக வளர ஆரம்பிச்சிடும். இது வந்து பார்த்திங்கன்னா வேர் மட்டும் விடல, மேலே வந்து குட்டி குட்டியாக இலையும் விட்ருக்கும் பார்த்தீங்களா தெரியும். ஃபஸ்ட்டு வந்து எந்த மண்ணில் வைக்க போகிறீங்களோ அதை வந்து எடுத்துகிட்டு மேலே வந்து லைட்டாக தண்ணி ஸ்ப்ரே பண்ணி விட்ருங்க. புதினா வந்து எந்தெந்த மண்ணெலாம் வைக்கலான்னு பார்த்தீங்கன்னா செம்மண் இருக்குது பார்த்தீங்களா, அந்த செம்மண்ணில் வச்சா சூப்பராக வளரும். அதே மாதிரி பிளாக் சாயில்லையும் வச்சா சூப்பராக வளரும். இப்போ வந்து நம்ம மண்ணில் வைக்க ஸ்டார்ட் பண்ணால் அதுக்கு வந்து இதே போல் ஒரு சின்ன குச்சி வச்சு மண்ணில் வந்து ஒரு ஹோல் போட்டுக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஒரு சின்ன ஹோல் போட்டுக்கிறேன். ஸோ இப்போ ஹோல் போட்டு முடித்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து இந்த புதினா குச்சி வந்து உள்ளே வச்சுக்கலாம். ஸோ ரொம்ப வந்து அமுக்கி வச்சிடாதீங்க, அமுக்கி வச்சிங்க அப்படின்னா கீழே வந்து உடைய கூட வாய்ப்பு இருக்கு. ஸோ இதே போல் ஊண்டி வச்சுக்கோங்க.
இப்போ வந்து பார்த்தீங்கன்னா புதினாக்கு வந்து நம்ம நிறையா தண்ணி ஊற்றணும் அவசியம் இல்லை, கொஞ்சமாக தண்ணி ஊற்றினாலே போதும், அது வந்து சூப்பராக வளரும். அதே மாதிரி புதினா வந்து ரொம்ப வெயிலில் வச்சிங்க அப்படின்னா அது சீக்கிரமே காஞ்சி போயிடும். ஸோ இந்த ரெண்டு விஷயங்களை மட்டும் நீங்கள் பார்த்து செஞ்சீங்க அப்படின்னா ஈஸியாக புதினா வீட்டிலே வளர்க்கலாம். ஸோ 15 நாளுக்கு அப்புறம் எப்படி வளர்ந்துருக்குன்னு பாருங்கள். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ சூப்பராக நிறைய இலை பெருசு பெருசாக விட்டு சூப்பராக வளர்ந்துருக்கு. ஸோ இதுக்கு வந்து நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தண்ணி வந்து ஸ்ப்ரே மட்டும் பண்ணுங்கள், தண்ணி வந்து நிறைய ஊற்றணும்னு அவசியம் இல்லை, ஸ்ப்ரே மட்டும் பண்ணாலே போதும். ஸோ இது வந்து நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான், இது வந்து நிழலாக இருக்க இடத்துல தான் வைக்கணும். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த தொட்டி பக்கத்தில் கொஞ்சம் நிழலாக இருக்குது, ஸோ அந்த இடத்துல தான் இந்த புதினா வந்து நான் வைக்க போகிறேன். ஸோ அந்த இடத்துல தான் வைக்க போகிறேன், பார்த்தீங்கனாலே தெரியும் கொஞ்சம் நிழலாக இருக்க இடத்துல தான் வச்சுருக்கேன். இப்படி வச்சிங்க அப்படின்னா சீக்கிரம் சூப்பராக வளரும். இந்த புதினா வளர்க்குறதுக்கு ஒரு 3 டிப் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா புதினாக்கு வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றினாலே போதும், நிறையா தண்ணி ஊற்றணும்னு அவசியம் இல்லை, தண்ணி ஸ்ப்ரே பண்ணாலே போதும். ஸோ அது வந்து ஸ்ப்ரே பண்ணால் மட்டும்தான் நல்லா வளரும், ரொம்ப தண்ணி ஊற்றினீங்க அப்படின்னா அழுகி போகிற கூட சான்ஸ் இருக்குது. ஸோ தண்ணியை வந்து கொஞ்சமாக ஊற்றுங்க, அது மாதிரி ஸ்ப்ரே பண்ணுங்க. டிப் நம்பர் 2, புதினா வந்து வெயிலில் டைரெக்டாக வச்சிங்க அப்படின்னா சீக்கிரமே காஞ்சி போயிடும். ஸோ இது வந்து நிழலாக இருக்க இடத்துல, லைட்டாக வெயில் படுற மாதிரி நிழலாக இருக்க இடத்துல வச்சிட்டிங்க அப்படின்னா புதினா வந்து நல்லா வளரும். ஸோ அதே மாதிரி நிழலாக இருக்க இடத்துல மட்டும் வைங்க. டிப் நம்பர் 3, புதினாக்கு வந்து நார்மல் வாட்டர் ஊற்றாமல் மழை தண்ணி அதே மாதிரி அரிசி கிழங்கு தண்ணியெலாம் ஊற்றினீங்க அப்படின்னா புதினா வந்து நல்லா பச்சை பச்சைன்னு இருக்கும். ஸோ இது ரெண்டத்தையும் ஊற்றினீங்க அப்படின்னா, ஊற்றிட்டு வந்தீங்க அப்படின்னா புதினா வந்து நல்லா பச்சை பச்சைன்னு நல்லா வளர்ந்துடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ எண்டுக்கு வந்தாச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் மறக்காமல் இந்த வீடியோ ஷேர் பண்ணிடுங்க. அப்படியே கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே கூட இருக்க பெல்லைக்கனி கிளிக் பண்ணி ஆல் ட்ரெஸ்ட்டில் கிளிக் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். பை பாய்.